ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. எங்கள் ஊர் அன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த மன்னீஸ்வரர் கோவில் வந்து இருக்குங்க. அனைவரையும் மன்னித்து அருள் பாலித்து கொண்டிருக்கிற மன்னீஸ்வரர் பெருமைகளை நம்ம தலைமை அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊரில் தேர் திருவிழா போயிட்டுருக்குது, மன்னீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா. எப்படி போயிட்டுருக்குங்க? நம்ம கோயில் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. அன்னூர் மேட்டலை தஞ்சாவூர் என்று அழைக்கக்கூடிய அன்னூர் ஸ்ரீ அருந்தவச்சல்லி உடனவர் மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பிரதி வருடம் மார்கழி மாதம் திருத்திரை திருவிழாவானது சிறப்பான ஒரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ஊர்களிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் திருக்குடியேற்றம் முதலாக 10 நாட்களுக்கு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையிலே 24 அன்று நடைபெற்ற திருத்தேர் திருவிழாவானது பல ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கோஷத்துடன் அவரவர்கள் மனதில் உள்ள அனைத்து விதமான சங்கல்பங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு தேர் வடம் பிடித்து அவனின் பரிபூர்ண அருளானது அனைவருக்கும் கிடைக்கிறது பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதுபோலாகவே அந்த நிகழ்ச்சியானது மிக விமரிசையாகவும் சிறப்பாகவும் பல மக்கள் இயந்து பார்க்கும் எண்ணம் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த 10 நாட்களுக்கும் முதலிலே கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து சூரிய வாகனம், சந்திர வாகனம், பூத வாகனம், பூப்பல்லாக்கு, சந்தமூர்த்தி புறப்பாடு, திருக்கல்யாண உற்சவம், 7ஆம் நாள் அன்று திருத்தேர் வைபவம், அதனைத் தொடர்ந்து பாரி வேட்டை, குதிரை வாகனம், தெப்போற்சவம், அதே போன்று கடைசி நாளாக திருவாதிரை என்று சொல்லக்கூடிய மார்கழி என்று மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாங்கல்ய நோன்பானது திருவாதிரை என்று நடைபெறும். இதுபோலாக 10 நாட்கள் உற்சவமும் திருத்திரை திருவிழாவானது மிக சிறப்பான ஒரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து மன்னீஸ்வரன் பரிபூர்ண திருவருள் பெற்று வாழ்வில் இகபர சௌபாகியம் அனைத்தையும் அடைவீர்கள் என்று உங்களுடைய அனைவரையும் திருத்திரை திருவிழாவுக்கு வருகிறது என்று வரவேற்கிறோம். அதே போலாக மன்னீஸ்வர சுவாமி சுயம்பமூர்த்தி தாங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் 21 தீபம் வைத்து 21 முறை திருக்கோவிலை சுற்றி வந்தால் அனைத்த காரியம் நடைபெறும். அதே போலாக முன்ஜென்ம பாபங்கள்லாம் நிகழ்த்தியாகும். எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, முதல் முதல்ல வந்து சேரராஜா காலத்தில் கொங்குச்சோழர்கள் வந்து அவங்களுடைய 21 தலைமுறையும் பாபங்கள்லாம் நிவர்த்தியாகும் சொல்லி அவங்க தரிசனம் பண்ணி விளக்கு வச்சு கும்பிட்டதாக ஐதீகம் இருக்குது. அதனால் இப்போவும் மக்கள் வந்து பல ஊர்லேருந்து வரக்கூடிய மக்கள் 21 தலைமுறைக்கு உண்டான பாவங்கள் நிவர்த்தியாகும் சொல்லி 21 தீபம் வச்சு 21 முறை திருக்கோவில் வளம் தரிசனம் செஞ்சுருப்பாங்க. அதே போல் உங்களது வாழ்விலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பூர்வஜன பாவங்களை நிவர்த்தியாகும் சொல்லி சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. 21 தீபம் வச்சு 21 தலைமுறைக்குமான பாவம் நிவர்த்தியாகி நீங்களும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று நீடு வாழவென்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.